ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது மத்திய திறன் மேம்பாட்டுக் கழகம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து நிறையா விஷயத்த வந்து கற்றுப்பீங்க நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்பீங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து முற்றிலும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டனே சொல்லலாம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து படித்த மற்றும் படிக்காத வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வந்து இந்த ஸ்கில் எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி தரணும் அது மட்டும் இல்லை அவங்களே வந்து சுயமாக வந்து தொழில் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தையே வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான சர்வீஸை வந்து அவங்க வந்து வழங்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இஸ்கில் இண்டியா செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎம்கேவிஒய் அதாவது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா தேர்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா பிஎம்கேகே அதாவது பிரதான் மந்திரி கௌஷல் கேந்திரா இந்த மூணு விதமான சர்வீசஸ் தான் வழங்குறாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இ ஸ்கில் இண்டியா அதாவது ஸ்கில் இண்டியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ்ன்னு சொல்லலாம் இந்த இஸ்கில் இந்தியா வெப்சைட் மூலமாக நிறையா கோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து ஆன்லைன்லேயே வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம் அப்படி ஆன்லைனில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க அதுவும் நீங்கள் ஆன்லைனில் தான் அந்த எக்ஸாமும் எழுதணும் ஸோ எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணினா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகே இந்த கோர்சஸ்க்கான டியூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் வந்து மாறுபடும் ஒரு சில கோர்ஸஸ் வந்து பார்த்தினா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயும் முடிஞ்சிடும் ஒரு சில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஹவர்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வரைக்கும் போகும் அது வந்து கோர்சஸ் பொறுத்து தான் இருக்குது ஓகே இந்த கோர்சஸ்லாம் எந்தெந்த லாங்குவேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து தமிழ் லாங்குவேஜஸும் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் தமிழ் லாங்குவேஜில் படிக்கிறது தமிழ் லாங்குவேஜ்னு வந்து நிறையா கோர்சஸ் எல்லாமே இருக்குது ஸோ எந்த விதமான கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தினா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட அனைத்துமே இருக்குது தென் வந்து ஆட்டோமொபைல்ஸ் பற்றி இருக்கும் கம்ப்யூட்டர் பற்றி இருக்குது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பற்றி இருக்குது பியூட்டிஷியன் பற்றி இருக்குது ஃபில்டரு இந்த மாதிரி அப்ரண்டிஷிப் கோர்ஸ் இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இல்லாத கோர்ஸஸே எதுவுமே கிடையாது எல்லா விதமான கோர்சஸுமே இருக்குது ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து நிறைய விதமான ட்ரைனிங் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் ஓகே இந்த இ ஸ்கில் இந்தியா வெப்சைட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி இந்த கோர்சஸ் எல்லாமே படிக்கிறதுன்னு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் வந்து பார்த்துட்டு போயிடலாம் இப்போது நம்ம அடுத்த ரெண்டு ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் அதாவது பிஎம்கேவிஒய் அண்டு பிஎம்கேகே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ட்ரெயின் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க இப்போது பார்க்க போகிறது வந்து உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரை வந்து இருக்கும் அதாவது பிஎம்கேவிஒய் சென்டர் பிஎம் பிஎம்கேகே சென்டர் இருக்கும் இந்த சென்டரை நீங்கள் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்கேஒய் வெப்சைட்லேயே போயிட்டீங்கன்னா உங்கள் ஊரில் இந்த சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத அட்ரஸ்ஸு லொக்கேஷன் யார் வச்சிருக்காங்க ஃபோன் நம்பர் முத கொண்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமும் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து எப்போ வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு அவங்க வந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து அன்னையிலேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸஸ் தான் அவங்க வந்து காசு வந்து வாங்க மாட்டாங்க அந்த கோர்சஸை நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த சென்டரில் போயிட்டு படிக்கணும் ஸோ படித்து முடிச்சிட்டுனா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பையும் அவங்களே வந்து உருவாக்கி வந்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்லாம் உங்களுக்காக அவங்க வந்து கொண்டு வருவாங்க இப்போது பிஎம் கேவிஒய்க்கும் பிஎம்கேகேக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் பிஎம் கேவிஒயில் வந்து சின்னதாக தான் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க பட் பிஎம் கேகேயில வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு உங்களுக்கான ட்ரைனிங் வந்து சொல்லி தருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லரிங்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து இருபது டெய்லரிங் வந்து மிஷின் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கம்ப்யூட்டர்ஸ் கிட்டே வச்சுருப்பாங்க அதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த பிஎம் கேவிஒய் சென்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதன் மூலமாகவும் நீங்கள் வந்து ஒரு இன்கம் வந்து ஆன் பண்ணலாம் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா இப்போ இந்த பிஎம்கேஒ வந்து சென்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நான் உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இப்போது வந்து நம்ம இந்த ஸ்கில் இண்டியா வெப்சைட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓன் பண்ணிங்க அதில் போயிட்டு ஸ்கில் இந்தியா அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க ஸோ இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதில் போயிட்டு யூசர்னு இருக்குது பாருங்கள் அதில் கிளிக் பண்ணால் இன்னொரு ஆப்ஷன் வரும் நியூ யூசர்னு அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ஃபில் ஆகணும் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்குது ஸோ அதில் வந்து உங்கள் நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிடுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் இருக்கும் ஸோ லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ உங்கள் மொபைல் நம்பரை வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க அப்படி க்ளிக் கொடுத்தினா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஓடிபி வந்து உங்கள் மொபைலில் இருக்கிறத பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிட்டு வெரிஃபைன்னு இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆயிடும் அதுக்கடுத்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணியாகணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸோ என்டர் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தாகணும் ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் கொடுத்துக்கலாம் இப்போது வந்து நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும் அந்த ஓடிபி பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இதுன்னு வந்து வெரிஃபை வந்து கொடுத்தீங்கன்னா மெயிலில் வந்து வெரிஃபை ஆகிடும் அதுக்கடுத்து ஜெண்டர் கொடுத்துருக்காங்க ஜெண்டர் வந்து மெயிலாக ஃபீமெயிலா அப்படின்றத வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய இயர் ஆஃப் பர்த்கு கேக்கும் உங்களுடைய இயர் மட்டும் செட் பண்ண சொல்லும் பர்தில் ஸோ அதை இயரை வந்து செட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்களே வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி ஆகணும் ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணிவிடுங்க ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கடுத்து ரீஎன்டர் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணிடணும் அதே பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு அந்த ஐ அக்செப்ட் பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க கிளிக் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் வந்து அக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து க்ளிக் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சேன் இப்போ நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேஜ் அப்படியே வந்து சான் இன் வந்துடும் அப்படின்னா நீங்கள் சானின் மேலே ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சானின்க்கு வந்தாச்சு இதில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் வந்து மெயில் ஐடியும் என்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா மொபைல் நம்பரும் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் அவன் மாட்டியோட ரோபாட்னு இருக்குது அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க க்ளிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து வெரிஃபை ஆகிடும் ஸோ ஒன்ஸ் வெரிஃபை ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து லாகின்ற பட்டனை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க இப்போ ஓகே லாகின் வந்து ஆயிடுச்சு ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகி இந்த பேஜுக்கு வந்து வந்தாச்சு ஸோ இதில் வந்து நிறையா விதமான கோர்சஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் இருக்கு பாருங்கள் டாப் ரேட்டட் கோர்ஸஸ்னு இருக்குது ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ண கோர்சஸ் ரேட்டிங்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது ஸோ டியூரேஷன் எத்தனை ஹவர்ஸ் எந்தெந்த லேங்குவேஜில் அந்த கோர்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒரு சில கோர்சஸ் வந்து பெய்டு இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுருங்க கம்ப்யூட்டர் பற்றி ப்யூட்டிஷன் பற்றி நிறைய கோர்சஸ் இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கோர்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கோர்சஸ் வந்து சர்ச் வந்து பண்ணிக்கலாம் மை கோர்ஸஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த கோர்சஸ் வந்து இருக்கீங்க எந்தெந்த கோர்ஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஏதாச்சும் உங்கள் வந்து கோர்ஸஸ் வந்து பிஸ்லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும் ப்ரொஃபைலுக்கு போனால் உங்கள் நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் டேஷ் போர்ட் இருக்கும் டேஷ் போர்ட்லேயும் அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு டேட்டா என்ட்ரி அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிட்டு என்றதை வந்து கொடுக்குறேன் ஸோ இப்போ டேட்டா என்ட்ரி பற்றி ஏதாச்சும் இருந்தால் அதுக்கான கோர்ஸஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது டொமெஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இருக்கிறது செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கே வந்து போகலாம் ஸோ அதில் வந்து வியூ டிடெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் கொடுங்க அதை கொடுத்துனா அதோடய ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ இந்த கோர்சஸ் பற்றி ஓப்பன் ஆச்சு செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஐடெக்ஸ் இது வந்து செக்டார் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க கோர்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அதோடய நேம் என்ன லேங்குவேஜ் என்ன டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஹவர்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் வந்து ஃப்ரீ தான் இன்னொன்று பார்த்திங்கனா சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கிது அதாவது சர்டிஃபிகேட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து டூ டென்த்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீ இந்த கோர்ஸை படிக்கணும்னா என்ரோல் நோ வந்து கொடுங்க கொடுத்துட்டு இப்போ வந்து ஓகே கேட்கும் ஸோ ஓகே வந்து க்ளிக் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ இந்த கோர்ஸஸ் உள்ள என்ட்ராயிச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இங்கிலீஷ் வந்து செட் பண்ணியிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாடியூல்லாம் இருக்குது மாடியூல் ஃபைவ் வெரி இருக்குது இந்த எல்லா மாடியூலும் நீங்கள் வந்து முடிச்சா ஃபைனலாக வந்து அசஸ்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த அசஸ்மெண்ட் எல்லாத்தையும் கொஷின் ஆன்சர் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் இங்கேயே வந்து சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு மாடியூல் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன் ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கேட்கும் ஸோ என்டர் கொடுத்துருங்க இப்போது வந்து லோட் ஆகிட்டுருக்கு ஓகே இதில் வந்து பார்த்தினா எவ்வளோ நிறையா வந்து கொடுத்துருக்காங்க டே ஒன்று இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மாரி உங்களுக்கு போகும் ஸோ ட்ரைனிங் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்போது இதில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்ட்ரோடக்ஷன் டு த ப்ரோக்ராம் இருக்குது ஸோ இதில் இருந்து உங்களுடைய ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் நீங்கள் படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டே இருக்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தனா அடுத்த மாடியூல் அதாவது அடுத்த சப்ஜெக்டுக்கு போகும் ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம் மாடியூல் ஒன்லியே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செஷன் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சவுண்டில் வரும் எல்லாம் சவுண்ட்லாம் வந்து ஹையராக வச்சுக்கோங்க ஸோ மாடூல் ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சைடில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து பேக் வந்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் போதும் ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து எல்லா மாடியூலையும் முடிச்சால் தான் உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த அசஸ்மெண்ட்டில் போயிட்டு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து பண்ணிவிடுங்க ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கோர்சஸ் வந்து கொடுக்குறேன் வேறு என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் எந்த மாதிரி சர்டிஃபிகேட் தேவைப்படுது ஃப்ரீயாக பெய்டு கோர்சஸ் தேவையா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெங்காலி இங்கிலீஷ் கனடா மலையாளம் இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர்ஸ்ன்னு இருப்பாருங்க அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து தமிழுக்கான கோர்ஸ் எல்லாமே வருது ஓகே என்னென்ன கோர்ஸஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பாருங்கள் ஹெல்பர் பார் அண்ட் பெண்டர் அண்டு ஸ்டீல் ஃபிக்ஸருக்கான கோர்ஸஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் கோர்சஸ் தான் இது எதுவும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் வருது டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செவன் மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ஃபர் ஷட்ரிங் கார்பைண்டர் கொடுத்துருக்காங்க கோர்சஸ் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் வரும் இந்த கோர்சஸ் எல்லாமே இது வந்து பாருங்க வேலைவாய்ப்பு மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவுக்கான கோர்ஸு அதுக்கடுத்து வெல்டிங் டெக்னீஷியனுக்கான கோர்சஸ் இருக்குது வெல்டிங் அசிஸ்டண்ட்கான கோர்சஸ் இருக்குது ஸோ இன்னும் கீழே வந்துகிட்டே இருங்க வெப் டிசைன் அண்டு டெவலப்மெண்ட் இருக்குது ஸோ இது எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ எல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த கோர்ஸஸ் எல்லாமே வந்து ட்ரெயின் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஷன் டெக்னீஷியன்ஸ் கோர்ஸ் இருக்குது ஸோ மிஷினிங் டெக்னாலஜி இருக்குது இன்னும் நிறையா கோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் எல்லாமே இருக்குது ஸோ செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும் செஃப்கான் இருக்குது சர்வேயர் கோர்ஸ் இருக்குது பாருங்கள் பியூட்டிஷியன் தெரபிஸ்ட் கோர்ஸ் இருக்குது உமன்ஸுக்கு எல்லாமே நல்லா யூஸ் ஆகும் இந்த பியூட்டிஷியன் தெரபிஸ்ட் கார்பெண்டர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் வந்து தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒன்று தான் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதோடய இன்ஃபர்மேஷன் என்னென்ன என்னென்ன டியூரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள் உங்களுக்கு எந்த கோர்சஸ் வந்து விருப்பமாக இருக்கும் அந்த கோர்ஸஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஸோ ஓகே நீங்கள் வந்து எல்லாமே வந்து படித்து பாருங்கள் ஸோ அகெயின் வேறு ஃபில்டர் எல்லாமே போகலாம் நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜில் கூட வந்து படிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கனா குவாலிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபில்டர்லேயே போய்ட்டு இப்போ நீங்கள் கிராஜுவேட்னா கிராஜுவேட்டுக்கு எந்தெந்த கோர்சஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ டியூரேஷன் இந்த ஹவரில் தான் எனக்கு வேணும் அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கோர்ஸஸ் தேவைப்படுது இதில் வந்து நிறையா கோர்ஸ் கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பியூட்டிஷியன்ஸ் ஹெல்த் கேர் லைஃப் ஸ்டைல் லாஜிஸ்டிக்கு மீடியா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க எந்த செக்டாரில் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இதில் வந்து பாருங்கள் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இந்த இல்க்கு வந்து நிறையா பார்ட்னர்ஸ் இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு சில கோர்சஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதையும் எந்த பார்ட்னர்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுடைய கோர்சஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பெல் பட்டன் இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா வெபினார்ல வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்தந்த கோர்சஸ் எல்லாமே வந்து அதாவது ஆன்லைன்லேயே வந்து வெபினார் மூலமாக வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது எதுலையுமே நீங்கள் வந்து டெய்ன் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த கோர்சஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்தெந்த கோர்ஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனமே காட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு கோர்ஸ் தான் என்ரோல்மெண்ட் பண்ணுறோம் ஸோ கம்ப்ளீட் கோர்ஸஸ் என்ன கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்திருக்கா எத்தனை வந்திருக்கு இந்த எத்தனை அசஸ்மெண்ட் முடிச்சிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம் ஸோ கீழே என்ன பாப்புலர் கோர்சஸ் எல்லாமே வந்து காட்டும் இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான கோர்சஸ் எலக்ட்ரிக்கல் ட்ரைனிங் இருக்குது பியூட்டிஷியன்ஸ் இருக்குது ஸோ நிறைய விதமான கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கவங்க படிக்காதவங்க எல்லாருமே இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்